அருமனையில் பெட்டிக்கடையில் தீ விபத்து. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை குஞ்சாலுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன், வயது 52. இவர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். பாலகிருஷ்ணன் நேற்று முன்தினம் வழக்கம் போல் விற்பனையை முடித்துவிட்டு இரவு தனது கடையை பூட்டிவிட்டு தூங்க சென்றார். நள்ளிரவில் பெட்டிக்கடையில் திடீரென தீ பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக பாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய மகன் சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பகுதியில் இருந்த ஷோபா செட் மற்றும் ஜன்னல் திரைகள் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருந்தன. உடனடியாக வீட்டில் இருந்த தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். மேலும் அப்பக்கத்தினர் உதவியுடன் கடை மற்றும் வீட்டின் முன்பகுதியில் இருந்த தீ அணைக்கப்பட்டது. இதுகுறித்து அருமனை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்கள். பெட்டிக்கடைக்கு யாரோ தீ வைத்துவிட்டனர் என்று பாலகிருஷ்ணன் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் தீ விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து அறிய அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள்.